கனமகி மைக்கு பாத்திரே உம்மை கரமுயர்த்தி போற்றி திருநாமம் புகழ்வோம் கனமகி மைக்கு பாத்திரே உம்மை கரமுயர்த்தி போற்றி திருநாமம் புகழ்வோம் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் நீர் நிகரில்லாதவர் நீர் நிகரில்லாதவர் நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் நீர் நிகரில்லாதவர் திருநாமம் புகழ்வோ நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் நிகரில்லாதவர் நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் நீ நிகரில்லாதவர் அற்புதங்கள் செய்பவர் இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் ஐந்தாம் வசனம் அவன் பேர் ஆபிராம் இருந்தது பாருங்க ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் பின்னும் தேவன் ஆபிராமை நோக்கி உன் மனைவி சாராயே இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும் தம்முடைய வார்த்தையை தம்முடைய வாக்கு தத்தத்தை அவனுக்குள்ள எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தார் அப்ப ஃபுல் பைபிள் இல்ல அவங்கிட்ட அவன் எந்த வார்த்தையை எடுத்து வைப்பான் எப்படி வைப்பான் எப்படி கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை எடுத்து வாயில வைப்பான் எப்படி அதை சொல்லுவான் கர்த்தர் பார்த்தாரு உனக்கு வேற வேலை பண்றேன் உன் பேரை மாத்திடுறேன் உன் பேரை மாத்தனா அந்த பேருடைய அர்த்தம் என்ன ஜாதிகளுக்கு தகப்பன் என்னுடைய வாக்கு தத்தம் என்ன திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவான்னு சொல்லி வச்சிட்டேன் பாத்தியா வாக்கு தத்தத்தை என்ன பண்ணிட்டேன் எடுத்து உண்டிய வாயில வைத்துட்டேன் வார்த்தை எடுத்து உண்டிய வாயில வைத்துட்டேன் இனிமே அற்புதம் நடக்க போகுதுன்றார் அப்போ ஆபிரகாமுக்கு எப்படி விசுவாசத்தை பேசுறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டாரு கற்று கொடுத்தது மட்டும் இல்லாமல் பூமியின் மணலை பாருன்றார் அது போல உன்னுடைய சந்ததி ஆக்குவேன்னு சொன்னார் வானத்து நட்சத்திரங்களை பாரு உன்னுடைய சந்ததி அது போல ஆக்குவேன்னாரு ஏறம் மாத்தினதும் இந்த நட்சத்திரங்களை பாரு பூமியின் தூளை பாரு மணலை பாருன்னு சொன்னதெல்லாம் எதுக்கு கண்களை விட்டு இந்த வாக்கு தத்தம் பிரியக்கூடாது
வாயை விட்டு இந்த வாக்குத்தத்தை பிரியக்கூடாது. அதுக்காக வாயிலையும் கண்களையும் இதை எப்படி வைக்கணும்னு அவர் கொடுக்குறாரு. ஏனென்றால் அவருக்கு தெரியும், வாயிலையும் கண்ணிலையும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உண்டாகிவிடும். எல்லாரும் சொல்லுவோம், வாயிலும் கண்களிலும் தேவனுடைய வார்த்தை இருந்தால், தேவனுடைய வார்த்தையே பார்த்து கொண்டிருந்தால், தேவனுடைய வார்த்தையே பேசிக் கொண்டிருந்தால், அந்த வார்த்தை என்னிலே வந்து பலிக்கும். 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்தில் திருப்போம். வார்த்தைகள் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நெகட்டிவ் வேர்ட்ஸ், தாறுமாறான வார்த்தைகளை பேசும்போது வாழ்க்கையே அது வணைகிறது, ஒரு பெரிய அரணை போல அது ஆகிடுது. அநேகர் இன்றைக்கு ஒரு பெரிய அரணை உருவாக்கி இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில். எப்படிப்பட்ட அரண்? இல்லாமை என்கிற அரண், ஏழ்மை என்கிற அரண், வறுமை என்கிற அரண், வியாதி என்கிற அரண், தோல்வி என்கிற அரண், அதைரியம் என்கிற அரண், பயம் என்கிற அரண். அது ஒரு கோட்டை மாதிரி எழும்பிடுச்சு பாருங்க. இந்த பயத்தை இப்ப நீக்க முடியல, வியாதியை இப்ப போக்க முடியல, இப்போ இந்த வறுமையை தூரப்படுத்த முடியல, அது வந்து பிடிச்சிக்கிச்சு. இதை அவங்க போய் பிடிச்சாங்க, அது இப்ப இவங்கள பிடிச்சிக்கிச்சு, விட மாட்டேங்குது. எப்படி இதை அகற்றுகிறது பாருங்க. எப்படி காரியங்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறோம் என்பதை வேதம் திட்டவட்டமா போதிக்கிறது. பாருங்க, 10 அதிகாரம் 2 கொரிந்தியர் 3 வசனத்திலிருந்து, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவர்களாக இருக்கிறது. என்ன மாதிரி ஒரு லாங்குவேஜ் பாருங்க. என்ன சொல்றாரு, ஒரு பெரிய அரண் இருக்குதான், இந்த அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு போர் ஆயுதங்கள் கொடுத்திருக்கிறாரன் கர்த்தர். என்ன அரண் இது? இது சரீர பிரகாரமா ஏதோ ஒரு சோத்தை பற்றி சொல்லுதா, கோட்டை சுவரை பற்றி? இல்லை. இந்த போராயுதங்கள் ஏதோ துப்பாக்கி பீரங்கியை பற்றி சொல்லுதா? கிடையாது. பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாம் இருக்கிறோம். அப்ப மனுஷருடைய வாழ்க்கையில பயம், ஏழ்மை, வறுமை, நோய், இப்படிப்பட்ட அரண்கள் எப்படி உண்டாகிறது? இதைத்தான் இங்க பேசுகிறது பாருங்க. அப்படிப்பட்ட அரண்கள் எப்படி உண்டாகிறது என்று சொன்னால், அவர்கள் எண்ணங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். எண்ணங்களை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள்? சொன்னேன், இயேசு சொன்னார் இல்லையா, டேக் நோ தாட் சேயிங் வாட் ஷல் வீ ஈட். அதாவது எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்பதை சொல்லி கவலைப்படாதிருங்கள். சொல்லி அந்த எண்ணத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளாதீர்கள். எண்ணம் நிறைய இருக்குது உலகத்துல, பலவிதமான எண்ணங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறது, எல்லாம் அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னைக்கு அது உங்களுடைய எண்ணமாகிறது என்று சொன்னா, நீங்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆமையா நீங்க சொல்றது ரொம்ப உண்மைங்க அப்படின்னு நீங்க என்னைக்கு பேசுறீங்களோ அதே வார்த்தைகளை, அப்போ அந்த எண்ணம் வந்து உங்களுடைய எண்ணம் ஆயிடுது. அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசிட்டு, நீங்க பேசாத வரைக்கும் அது உங்களுடைய எண்ணம் அல்ல. அவங்க பேசுறது நீங்க காதால கேட்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, காதால கேட்டுட்டு பிறகு வாயில பேசும்போது அது உங்களுடையதாகிடுது. கர்த்தருடைய வார்த்தையும் அப்படிதான். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். கேட்கிறோம், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. கேட்டதுனால வார்த்தை வந்து உள்ள வந்து விசுவாசத்தை ப்ரொடியூஸ் பண்ணிடுறது இல்லை, விசுவாசத்தை உண்டாக்கி வல்லமை உண்டாயிடுறது இல்லை. கேட்டா போதாது, கேட்ட வார்த்தைகளை நம்முடைய வாயில போட்ட உடனே அங்க என்ன ஆகுது, என்ன கேட்டோமோ அது நம்முடையதாயிடுது. பாசிட்டிவ்லயும் நெகட்டிவ்லயும், முற்போக்கான விதத்திலும் பிற்போக்கான விதத்திலும் எடுத்துக்கொண்டால் அப்படிதான் நடக்குது. தேவனுடைய வார்த்தையும் அப்படிதான் பேசப்படுகிறது, அதை கேட்கிறோம். என்னைக்கு அதை நாம் பேசுறோமோ அப்ப நம்முடைய எண்ணம் ஆயிடுறது. நான் சொல்லுகிறேன், தகாத காரியங்களையும் பேசப்படுகிறது, கேட்கிறோம். ஆனால் என்னைக்கு அதை நாம் பேசுகிறோமோ அது நம்முடையதாகி விடுகிறது. இப்படி பேசி 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 ஒரு கல் மேல இன்னொரு கல் வச்சு கட்டுறது போல நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கோட்டை செவரை எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த 10 வயசுல இருந்து இல்லாமையும் வறுமையும் நோயையும் தோல்வியும், நான் ஏழை, நான் ஒண்ணு இல்லை, நான் எங்க போறது, நான் எண்ணத்தை பூசிப்பேன், எண்ணத்தை குடிப்பேன், இப்படியே பேசி 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 பேசி, நான் சின்ன கிராமத்துல ஒண்ணு இல்லாத குடும்பத்திலிருந்து ஒண்ணுமே இல்லாத வந்தேன், இதையே பேசிட்டு இருக்காங்க. அதை மேன்மை பாராட்டுற வரைக்கும் பாருங்க, அது நம்ம விட்டு தூரமாக மாட்டிருந்து அதே அந்த இல்லாமையும் குறையும் வந்தேதான் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அதை மேன்மை பாராட்ட கூடாது. முன்னேறி செல்ல வேணும் என்று சொன்னால் நாம் அதற்கேற்ற காரியங்களை வாயில போட வேணும். சிலருக்கு அப்படியே பேசி 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 பாருங்க, அவங்களுடைய பழைய காலத்தையே அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க, அவங்ககிட்ட ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லைன்னு பேசி, தாங்க ஏழ்மைத்தனம், தாங்க சின்ன ஒண்ணு இல்லாத ஜனங்க, எங்க கிராமம் ஒண்ணுமே கிடையாதுங்க, எங்க இது ஒண்ணுமே கிடையாதுங்க, படிப்பே கிடையாதுங்க, அதுவே கிடையாது, இதே எல்லாம் கிடையாது கிடையாது கிடையாதுன்னு போட்டு, அதனால தான் கிடையாது. இன்னைக்கு ஒண்ணும் இந்த கிடையாது எங்கிருந்து வந்ததுன்னா அங்கிருந்து தான் வந்தது, வாயிலிருந்து
வந்து இந்த வாய் வந்து அவருடைய குடும்பத்தில் இன்றைக்கு இருக்கிற அந்த நிலையை உருவாக்கி விட்டது. அப்படி ஆகிடுச்சு. கல் மேலே கல் வச்சு பெரிய கோட்டை செவத்தையே கட்டிட்டாங்க. இப்போ இந்த கோட்டை செவரை இடிக்கிறதுனா இப்போ நான் போய் பிரசங்கம் பண்ணால் என்ட சண்டைக்கு நிற்கிறாங்க. அது எப்படி நீ சொல்லலாம்? நான் ஐஸ்வர்யவான்னு நம்ம எல்லாம் ஐஸ்வர்யவான்களாக்கோ. பரலோகம் போனால் தான் ஐஸ்வர்யம் கிடைக்குமா? பரலோகத்தில் எதுக்கு ஐஸ்வர்யம்? அரிசி பருப்பாக வாங்க போகிறீங்க? ஐஸ்வர்யமே தேவையில்லை பரலோகத்தில். இங்கே தான் ஐஸ்வர்யம் தேவை. இப்போ பாருங்க, இந்த அரண்மனை உடைக்கிறதுனா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு. இந்த கோட்டைச்சவரை ஒண்ணுலமாக்குறதுக்கு வறுமை, தாழ்மை, ஏழ்மை, இப்படிப்பட்ட எண்ணங்களின் கோட்டைச்சவரை ஒண்ணுலமா, சிறுமை, அப்படிப்பட்ட எண்ணங்களுடைய கோட்டைச்சவரை தகர்த்து எறிவதற்கு, சரியான விதத்தில் ஒரு மனுஷன் சிந்திக்க ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ண வேணும்? தேவனுடைய வார்த்தை தான் அங்கே உதவுகிறது. பாருங்க எப்படி இந்த எண்ணங்கள் நமக்கு சொந்தமாகிறது. நீங்க கிளீனா சொல்லி இருக்கிறது, எண்ணம் இருக்குதான், அப்புறம் தர்க்கம் இருக்கிறதான், அப்புறம் அது கோட்டைச்சவரா மாறுது, அரண் ஆகிறது. எண்ணம், தர்க்கம், அரண், த ஸ்டேஜஸ். முதல் அது எண்ணமாக வருகிறது, அப்புறம் தர்க்கங்கள், அதை பேச ஆரம்பிக்கிறோம், அதான் தர்க்கங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ். அப்புறம் அது என்ன ஆகிறது? ஒரு பெரிய அரணை போல நம்முடைய வாழ்க்கையில் உருவாகி விடுகிறது. உருவாகி விட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையே அப்படி ஆகி விடுகிறது. நாம் என்ன அரணை கட்டியிருக்கோமோ அதுக்கேற்ற போல தான் வாழ ஆரம்பிக்கிறோம். எபேசியர் 6 திருப்போம். இந்த அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு எப்படி தேவனுடைய வார்த்தை பயன்படுகிறது என்பதை அங்கே வாசிக்கிறோம். 6:10. கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை வாசித்த உடனே நிறைய பேர் நினைக்கிறேன், பிசாசு பெரிய பிசாசு ஒத்த இருக்கிறான் பிரதர், அந்த பிசாசு எடுத்து போராடுறதுக்கு கர்த்தர் நம்மளை ரெடியாக இருக்க சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், முதல்ல இதுதான் பைபிளை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இயேசு பரலோகத்திலிருந்து வந்து சிலுவையில் ஏறி பாதாளம் வரை சென்று அவனை அடித்து நொறுக்கி கேவலப்படுத்தி கல்வாரி சிலையின் மூலம் வெற்றி சிறந்தார் என்று கொலோசேயர் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அதிகாரங்களை வல்லமையிலே உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவனை அவமானப்படுத்தி விட்டார் இயேசு. மனுஷனாக, மனுஷனுடைய பிரதிநிதியாக நின்று, உங்களுக்கும் எனக்கும் பிரதிநிதியாக நின்று அப்படி பண்ணிட்டார். ஆகவே அந்த பெரிய பிசாசு பெரிய போராட்டம் இருக்கு பிரதர், அந்த போராட்டத்துக்கு ரெடி ஆகும் பிரதர்னு பேசக்கூடாது. என்ன போராட்டம் இருக்கிறது? பிசாசுக்கு மரியாதையே கொடுக்கூடாது. பிசாசுக்கு மரியாதை கொடுக்குற கிறிஸ்தவனே சரியில்லை. பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் என்பதை மறுபடியும் பேசணும். வாயில கரெக்டா வரணும் வார்த்தை, அப்பதான் கரெக்டா வெற்றி வரும். பிசாசு பெரியவன், பிசாசு பெரியவன், அவன் பெரியவன் ஆயிடுறான் நம்முடைய வாழ்க்கையில. ஏன்னா நாம அவனை பெரியவனா ஆக்கி இருக்கிறோம். அவன் பெரியவன் இல்லை, அவன் ஒண்ணும் கிடையாது, நத்திங். அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவமானப்படுத்தப்பட்டவன். இயேசு அவனை வெற்றி சிறந்திருக்கிறார். இயேசுக்குள்ள நானும் அவனை வெற்றி சிறந்திருக்கிறேன். அவன் என் பாதபடியில் கிடக்கிறான். அப்ப எந்த விதமான போராட்டம் என்ன இங்க சொல்லி இருக்குது? ஒரு போராட்டம் ஒன்று இருக்குது. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளுக்குள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. என்ன பிரதர் போட்டி இருக்கு? அப்ப ஏதோ ஒரு இது இருக்குது போல இருக்கு, ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. என்ன போராட்டம் வாசிங்க? ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என்ன போராட்டம்? யுத்தம் உண்டா? அது என்ன விதமான யுத்தம்? ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கேயே பதில் இருக்கு பாருங்க. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 14 சத்தியம் என்னும் கச்சையும் உள்ள அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை காலில் தொழுத்தவர்களாயும், பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவன் வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப 6 போர் ஆயுதங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதாம் விசுவாசிக்கு. என்னது? சத்தியம், நீதி, சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, விசுவாசம், ரட்சிப்பு, அப்புறம் தேவனுடைய வசனம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. 6 ஆயுதங்களுமே வசனத்தோடு சம்பந்தப்பட்டது. நல்ல கவனிங்க. ட்ரூத், சத்தியம். சத்தியம்னா என்ன? அது எங்கேருந்து வருது? உங்களுடைய வார்த்தையே சத்தியம்னு இயேசு சொன்னார். அது தேவனுடைய வசனத்தோடு சம்பந்தப்பட்டது. ரைச்சஸ்னஸ்,
நீதி என்று சொன்ன அதுவும் வார்த்தையோடு சம்பந்தப்பட்டதுதான். எபிரேயர் 5:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவன் பால் உண்கிற குழந்தையை போல இருக்கிறான். பால் உண்கிற குழந்தையை போல இருக்கிற விசுவாசி நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். அதுவும் வசனத்தில் சம்பந்தப்பட்டதுதான். காஸ்பிள், சுவிசேஷம் என்றால் என்ன? அதுவும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதுதான். இயேசு என்ன செய்திருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை பிரசங்கிப்பதுதான். விசுவாசம் என்ன? விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால வருகிறது, கேட்கிறதுனால வருகிறது. கேள்வி தேவனுடைய வசனத்தினால வருகிறது. ரட்சிப்பு என்ன? இந்த ரட்சிப்புக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையின் மூலமா தான் ரட்சிப்பே உண்டாகிறது என்று பேதுரு சொல்லுகிறார். நீங்கள் அழிவில்லாத வித்தாகிய வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். வார்த்தை, கடைசிய வார்த்தை என்கிற ஆவியின் பட்டயம். இப்ப வார்த்தை தான், எல்லாமே வார்த்தையின் அடிப்படையில தான். பாருங்க, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன பண்ண வேண்டுமா? 18 வசனத்தை கவனிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி. ஜபத்துல தான் இருக்கிறோம் பாருங்க. பாயிண்டே ஜபம் தான். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஜபம் பண்ணி. எதெல்லாம் எடுத்துக்கொண்டு? சத்தியத்தை எடுத்துக்கொண்டு, நீதியை எடுத்துக்கொண்டு, சமாதானத்தின் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு, விசுவாச கேடயத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பை எடுத்துக்கொண்டு, இதை குறித்த சத்தியங்களை எடுத்துக்கொண்டு, இதை குறித்த தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு, அப்படிதான் இந்த போர்ல ஈடுபட வேண்டுமான். ஏனென்றால் இந்த போர் வந்து இந்த மனதுக்கு அடுத்த போர். அவன் என்ன சொல்றான்? பிசாசு என்ன பண்ணுகிறான் இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எப்படி அவன் கிரியை செய்யறான்னு சொன்னா, வந்து மனது எண்ணங்களால் அவன் ஆட்கொள்ள பார்க்கிறான். அந்த எண்ணங்களை இவர்கள் எப்போ எண்ணி பேச ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது தோல்வி இவர்களுடையதாயிருது. பிசாசு தோற்கடிச்சிடறான் இவங்களை. இவர்கள் தோற்றவர்களா இருக்கிறதுனால தோக்குறது இல்ல, பிசாசுடைய பொய்ய நம்புகிறதுனால, அந்த எண்ணங்களை இவர்கள் பேசுகிறதுனால, தோல்வியை பேசுகிறதுனால இவர்களுக்கு தோல்வி உண்டாகிறது. ஆகவேதான் சொல்றாரு, இந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இதன் மூலமாக வெற்றி சிறந்து அவனை மேற்கொள்ளுங்கள் என்று. எந்த ஆயுதம்? சத்தியம் என்கிற ஆயுதம், நீதி என்கிற ஆயுதம், சுவிசேஷம் என்கிற ஆயுதம், விசுவாசம் என்கிற ஆயுதம், ரட்சிப்பு என்கிற ஆயுதம். இப்படிப்பட்டவர்களை எடுத்து வைத்துக் கொண்டு இதன் மூலமாக வெற்றி பெறுங்கள் என்று சொல்லுகிறார். நீதியெல்லாம் ஒரு பெரிய ஆயுதம் மாதிரி பாருங்க. நீதினா என்ன? தேவன் முன்பாக நான் நிற்கக்கூடிய திராணி. தேவன் முன்பாக நான் யார் என்று சொல்லுகிறது. ஜெபம் பண்ணும்போது ரொம்ப முக்கியம் அது. நீதின்ற ஆயுதத்தை எடுத்துட்டு தான் ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் பிச்சை கேட்கிறேன்ப்பா அப்படின்னும் போது, நீதி ஆயுதத்தை வச்சுட்டு வந்திருக்கீங்க போருக்குன்னு அர்த்தம். பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம், இவன் எங்க வின் பண்ண போறான்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். ஏனென்றால் சட்டை இல்லாத வந்திருக்காரு ஒருத்தர், மார்க்கவசம் இல்லாம வந்திருக்கிறாரு. வீழ்த்திடலாம் அவரை. ஒரே அம்பு, பிசாசு செய்கிற ஒரே அம்பு போதும். ஏன்னா அப்படியே மார் அப்படியே திறந்துருக்குது பாருங்க. அவர் ஒண்ணும் இல்லை, கவர் பண்றது ஒண்ணுமே கிடையாது. சொல்லும் போதே என்ன சொல்லிட்டு வர்றாரு? நான் குப்பையப்பா, நான் புழு அப்பா, நான் தூசி அப்பா, நான் ஒண்ணும் இல்லப்பான்னு ஒன்னே நீதியை எடுக்காம வச்சுட்டு வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்படியே எக்ஸ்போஸ்டா வர்றாரு அவரு. தெரியல அவருக்கு நீதியை பற்றி. அப்ப ஜெபம் வேலை செய்ய மாட்டேங்க. அப்பதான் அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணும் போது கண்ட வார்த்தையை பேசாத, இந்த போர் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் ஜெபம் பண்ணு. எடுத்துக்கொண்டு போய் ஜெபம் பண்ண வேணாம். பாருங்க, ஒரிஜினல் லாங்குவேஜ்ல கிரேக் மொழியில இது எழுதப்பட்ட போது பங்க்சுவேஷன்லாம் அவ்வளவு கிடையாது. பாருங்க, இங்க கமா செமி கோலன்லாம் போடுறாங்க, பிரிச்சு காட்டுறதுக்கு, என்ன அர்த்தம்னு விளக்குறதுக்கு போடுறாங்க. அதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் போட்டது, மொழிபெயர்த்தவர்கள் போட்டது. ஆனால் சில நேரத்தில் அதில் தப்பு விட்டுறாங்க எப்படி போடுறாங்கன்றது. ஆனால் சில நேரத்தில் நம்ம தான் போடணும். சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறதுனால நான் எங்கே கமா போடணுமோ அங்கே கமா போடணும், எங்கே செமிகோலன் போடணுமோ அங்கே செமிகோலன் போடணும். இப்போ வாசிக்கிறோம் பாருங்கள், எப்படி வாசிக்கணும்னு. 17 வசனத்தை, அதாவது 14 வாசிக்கணும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் 14, இப்போ தொடர்ந்து அப்படியே வருவோம். 17, ரட்சன் நிமிடம் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்டு, அப்படிதான் வாசிக்கணும். எடுத்துக்கொண்டு, எடுத்துக்கொள்ளுங்கள்னு ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்குதுங்க. ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா செமிகோலன் போட்டிருக்குது, அப்படின்னா தொடருதுன்னு அர்த்தம். குழப்பமா இருக்குது. இங்கே ஃபுல் ஸ்டாப், அங்கே செமிகோலன். ஏன்னா இவங்க பண்ணுற வேலை இது. அதனால இப்படி வாசிக்க வேண்டும். ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை எடுத்துக்கொண்டு எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி. அப்ப ஜபத்தை பற்றி தான் இங்க பேச்சே. ஜபம் பண்ணும்போது எப்படி இதெல்லாம் உபயோகப்படுத்த வேணும்னு அதுல ரொம்ப பிரதானமா ஒன்று சொல்லி இருக்குது. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எல்லாரும் சொல்லுங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவனுடைய வசனம் எப்ப தெரியுமா ஆவியின் பட்டயமாகிறது? இது இங்க இருக்கிற வரைக்கும் ஆவியின் பட்டயமாகிறது இல்லை. உங்க கையில இது இருக்கிற வரைக்கும் ஆவியின் பட்டயமா ஆகிறது இல்லை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பிசாசின் தலை மேல கொண்டு வந்து பைபிளை வைப்பாங்க. போரியா இல்லையா? ஏன்னா இது ஆவியின் பட்டயம் இல்லை.
பட்டையம் வந்து இரும்புல செய்யறாங்கன்னா அதுதான் இது. திஸ் இஸ் த சப்ஸ்டன்ஸ் அவுட் ஆஃப் விச் த சோர்ட் இஸ் மேட் ஆஃப். பட்டயம் எந்த வஸ்துவால் உண்டாக்கப்பட்டிருக்கோ அதுதான் இது. எப்ப இது ஆவியின் பட்டயமா? அது கையில இருக்கிற வரைக்கும் ஆவியின் பட்டயம் இல்லை. தலாணி கடையில வச்சு காத்து கருப்பு வராதபடி தடுக்கிறதுக்கு வச்சிருக்கீங்களா? அது ஆவியின் பட்டயம் ஆகிறது இல்லை. எப்ப ஆவியின் பட்டயம் ஆகுதுனா, என்னைக்கு இங்க இருக்கிறது உங்களுடைய வாயில இருந்து வெளியே வருகிறதோ அப்பதான் அது பட்டயம் ஆகுறது. அப்ப தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம்னு சொன்னா, ஏதோ பைபிளை வச்சுட்டு தலாணி கடையில வச்சு தூங்குறது அல்ல. ஏதோ பைபிளை வச்சு இந்த பைபிளை கொண்டு சொல்லுகிறேன் பிசாச போறியான்னு சொல்றது இல்ல, இல்ல இந்த பைபிளை கொண்டு சொல்லுகிறேன் வியாதிய போறியான்றது இல்ல. என்னைக்கு இந்த பைபிள்ல எழுதி இருக்கிறது, வேத வசனத்துல எழுதி இருக்கிறது உங்களுடைய வாயில போய் வாயின் வழியா வெளியே வருகிறதோ அன்றைக்கு தான் அது ஆவியின் பட்டயமா இருக்கிறது. இருக்கீங்களா? எவ்வளவு முக்கியம் பாருங்க. இப்ப வாயில தேவனுடைய வார்த்தையை போடுகிறது, வாயில போடுற வரைக்கும் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இயேசு அப்படிதான் உபயோகப்படுத்தினார். பிசாசுன்னு சொல்லுகிறான் இந்த கல்லுகளை அப்பமாக்குன்ற. எப்படி இப்ப பிசாசை விரட்டுறது? அவர் ஒன்று பைபிள் எடுத்து இப்படி அசி காமிக்கல, இந்த பார் என்ன வச்சிருக்கேன்னு. அதெல்லாம் அவன் பயப்படுறவன்லாம், ஏன்னா அவனும் அதை படிச்சிருக்கான் நல்லா. அவனும் கரைச்சி குடிச்சிருக்கான், சங்கீதம்லாம் கோட் பண்ணுறான் அவன். அதனால அவன் அதுக்கெல்லாம் பயந்த ஆள் இல்லை. ஆகவே இந்த பைபிளை வச்சுக்கிட்டு காலத்தை தள்ளலான்னு பார்க்குறவங்க ஏமாற்றம் அடைவீர்கள். பைபிளை கேட்க வேண்டும், விசுவாசம் உள்ளே வர வேண்டும், வாயில் தேவனுடைய வார்த்தை இருக்க வேணும், அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். இப்போ இயேசு சொல்கிறார் கல்லுகளை அப்பமாக்கும்னு சொன்ன உடனே சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பான் ஒன்று பதிலே பேசல பிசாசு, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஒன்று சொல்ல ஓடிய போயிட்டான். அடுத்து ரெண்டாவது ட்ரை பண்ணுறான், தேவாலயத்தின் உப்பரிகளை கொண்டு போய் அங்கேருந்து தாள குதியும் தேவதூதர்கள் ஒன்று ஏந்துவார்கள் என்று சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கேன்னார். அவர் சொன்னார், எனக்கு சங்கீதம் 91 தெரியும், நீ எனக்கு சொல்லாத. அதனுடைய சரியான அர்த்தம் எனக்கு தெரியும், அதை என்னை சாகடிக்கிறதுக்கு சங்கீதம் 91 சொல்லலை, என்னை வாழ வைக்கிறதுக்கு சொல்லியிருக்குது சங்கீதம் 91. அதனால் மேலேருந்து குதிச்சு சாவேன் எது பார்த்தீங்கன்னா நீ ஏமாறுவ பிசாசே, செய்ய மாட்டேன்ட்டார். அப்புறம் மலையில் கொண்டு போய் இந்த உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் காண்பிச்சு என்ன பணிந்து வழங்கு. ஒவ்வொரு தரையும் பாருங்கள் வசனத்தை தான் சொல்கிறாரு. உப்பருகிலிருந்து கீழே குதியும் போதும் வசனத்தை தான் சொல்கிறாரு. தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, வசனம் தான் சொல்கிறாரு. எல்லாம் உபாவம் 8 வருது. 3rd தடவை மலையில் கொண்டு போயிட்டு உலகத்தின் ராஜ்யங்களெல்லாம் காண்பிக்கிறான், காண்பித்து இதெல்லாம் உமக்கு தருவேன் என்னை தாள வழங்குன்னு சொன்னால் அப்பவும் கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்கிறார். அப்புறம் வேதவசனம் சொல்லுது, பிசாசு எங்கே போனான்னே தெரியல, ஓடிய போயிட்டான். தேவ தூதர்கள் வந்துபடி அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு விரட்ட வேணும் என்றால், பிசாசு நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து அவன் ஓடி போக வேணும் என்றால், நம்முடைய கிரியைகள் நீங்க வேணும் என்றால், தேவனுடைய வார்த்தையை வாயில வச்சு பேசும்போது தான் அது நடக்கிறது. வேறொன்றுனாலும் அது நடப்பது கிடையாது. பாருங்க, அப்ப வசனத்தை வாயில வைத்து கொண்டு எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி, இதெல்லாம் வாயில வைத்து கொண்டு ஜபம் பண்ணி. ஏனென்றால் இந்த வாயில வைத்து கொண்டு ஜபம் பண்ணாதான் சுகம் கிடைக்குது, இதை வாயில வைத்து கொண்டு ஜபம் பண்ணாதான் விடுதலை கிடைக்கிறது, இதை வாயில வைத்து கொண்டு ஜபம் பண்ணாதான் செழிப்பு கிடைக்குது, இந்த வாயில வைத்து ஜெபம் பண்ணாதான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இந்த வசனமாகிய பட்டயத்தை வாயில வைத்துக் கொண்டு சூழ்நிலையில் நோக்கி பேசும் போதுதான் காரியங்கள் மாற ஆரம்பிக்கிறது. இது ஜீவனும் ஆரோக்கியமாக இருக்கிறது, உடலுக்கெல்லாம் ஔஷதம் உண்டாகிறது, பலன் உண்டாகிறது, நீடி ஆயுள் உண்டாகிறது, கழுகுக்கு போல திரும்பவும் வயது வாழ வயது போல ஆகிறது. ஆகவே இதை எடுத்து என்ன பண்ணும், ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ணும், அதனால்தான் எபேசியர் 6:18 ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் சத்தியம், நீதி, சுவிசேஷம், விசுவாசம், ரட்சிப்பு, தேவ வசனம் ஆகியவற்றை எடுத்து எல்லாத்தையும் குறித்த காரியங்களை வாயில வைத்து அப்புறம் தான் ஜெபம். அதுதான் வெற்றியுள்ள ஜெபம். கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகளே, வாதை உந்தன் கூடார
La la la.